ஒரு நாள் சாயந்தரம் ஹீனா அவளோட அம்மா கூட உட்கார்ந்திருந்தா அப்ப அவளோட போன்ல ஒரு பொண்ணோட போட்டோ காட்டி அம்மாவுக்கு சொல்றா அம்மா இது பாருங்க இந்த பொண்ணு எவ்வளவு மாடர்னா இருக்கா இவ அண்ணாவுக்கு சரியான ஜோடியா இருப்பா அப்போ பெரிய மருமகா மான்சி அங்க வரா வாங்காத்த ஈனா அக்கா வந்து சாப்பிடுங்க மருமகளே எங்க வா உன்னோட குழந்தனாருக்காக ரிஷ்தா டாட் காம் சைட்ல ஒரு பொண்ண பாக்குறோம் இவ அழகா இருக்கா பணக்காரியாவும் இருக்கா உன்னோட அப்பா அம்மா தான் வரதட்சணும் ஒன்னும் தான் சின்ன மருமகளை பணக்காரியா கூட்டுட்டு வர அப்பதான் வரதட்சணை கொண்டு வருவா அவ மருமகளை குத்தி பேசும் போதே சின்ன பையன் இதான்ஷ் ஒரு மாடர்ன் பொண்ணோட வீட்டுக்கு வரா ரெண்டு பேர் மாலையும் கழுத்துமா வந்து நின்னாங்க இதாஞ்ச் இந்த பொண்ணு யாரா அம்மா இது ஜோலி நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் என்ன கல்யாணம் ஆயிடுச்சா நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்கலன்னா அதனால எனக்கு என்ன உங்களுக்கே தெரியோ இல்லையா போட்ட முடிச்ச யாரும் பிரிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியோ இந்த தான் உன்ன மயக்கிருப்பா இந்த சிரிக்கிய மருமகளா நான் ஒத்துக்க மாட்டே சரி ஒத்துக்காதீங்க ஆனா லீகலி தான் உங்க மருமக அதனால டக்குன்னு போயி ஆர்த்தி எடுத்துட்டு வந்து உள்ள கூட்டிக்குங்க மனசில்லாம மருமகளை உள்ள கூப்பிட்டுக்கிறாங்க ஜூலி இத்தான்ஷோட அவ ரூமுக்கு அட ராமா அம்மா அந்த புது போறாட பாத்தீங்களா அவளோட நடையும் உடையும் சரியில்லை காவலப்படாத நாளைக்கு இங்க அவளுக்கு முதல் நாள் பாத்துட்டு நான் அவ திமர ஒடிச்சு தூளாக்குற அடுத்த நாள் இத்தான்ஷோட அப்பா ஜூலியோட மாமா மனைவிக்கு சொல்றாங்க பத்து மணி ஆகுது ஆனா புது மருமக இன்னுமே தூங்கிக்கிட்டே இருக்கா கிச்சன்ல இவளோட முத நாள் என்னுமைய எந்திருக்கவே இல்ல வலிக்கு கொண்டு வர மருமகள புது மருமகள கொஞ்ச நேரத்துல ஜூலி அங்க வரா என்ன விஷயத்த என்ன காத்தாலேயே வீட்டுல மீன் மார்க்கெட் மாதிரி சத்தம் சின்ன மருமகள அதுகிட்ட இப்படிதான் பேசுவியா நீ பேசுவியாஷ் கொஞ்சம் வெளியவா என்னாச்சு ஜூலி டாலி நீ கொஞ்சம் உங்க அப்பாக்கு சொல்லு என்னோட சரியா பேசணும்னு அப்பா ஜூலி என்ன சொன்னான்னு கேட்டீங்கல்ல டெய் இதை கேட்க தான் பெத்து வளர்த்தோமா பொண்டாட்டி சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்க எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டப்பா ஜூலியோட அத்தை சமையல் லிஸ்ட ஜூலிக்கு கொடுத்து சொல்றாங்க எடுத்துக்கம்மா இது உன்னோட முதல் சமையல் லிஸ்ட இன்னைக்கு இதெல்லாம் சமைச்சு எங்களுக்கு பரிமாறு ஆ அப்படியே அதுக்கப்புறம் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க அத்தம்மா நான் சமையலும் பண்ண மாட்டேன் கிளீனும் பண்ண மாட்டேன் வீட்டுக்கு மருமக வந்திருக்க வேலை காரியல்ல வந்ததோ வேலை பண்ண ஆமா இந்த வீட்டுல முதல் நாள் தான் அதுக்கென்ன இப்போ அதனால உங்க வாழ்க்கை மாறிடுமா என்ன என் செல்ல நாத்துனாரு நீங்க முதல்ல வீட்டை கிளீன் பண்ணுங்க அப்புறத்த நீங்க சமையல் பண்றீங்க அதுவும் எனக்கு பிடிச்ச மாறி நான் அதெல்லாம் மாட்டேன் தெரிஞ்சுக்க தங்கச்சி என்னமா பேசுற நாங்க இந்த வீட்டு மருமகங்க இவங்கள பாத்துக்கிறது எங்க கடமை இல்லையா அட அக்கா இந்த திமிரு புடிச்சவங்க கிட்ட பொறுப்பா இருக்கணுமா இதுதான் சரி உன் நாக ரொம்ப நீளமா இருக்க நான் இருந்து உன்னை தள்ளி விட்டுடுவேன் அப்புறம் பேயா திரிவ ஓஹோ அப்படியா இப்ப நீங்க பேசுனதெல்லாம் ஆயிடுச்சு அப்புறம் அத்த நீங்க என் பேச்ச கேக்கலனா நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் உங்க எதிரா வரதட்சணை கேஸோட கொலகேசு சேர்த்து போட்டு உங்க எல்லாரையும் நான் உள்ள தாழ்ற அதனால நான் சொன்ன மாதிரி செய்யுங்க வேணமா அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு பண்ணாத நீ சொல்றதெல்லாம் அதுக்கப்புறம் ஜூலி எல்லாரையும் நல்லா வேலை எடுத்தா நாத்துனாரே கொஞ்சம் சீக்கிரம் இல்ல 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 அண்ணி நான் பண்ணிடுற நீங்க ஆறாம சோஃபால உட்காருங்க ஏதாவது வேணும்னா கேளுங்க உம் அத்தமா சமையல் பண்ணிட்டீங்களா நாளை வரைக்கும் வெயிட் பண்ணணுமா ஆஹா ஆயிடுச்சுமா அவ்வளோதா ரொம்ப டயர்டாயி ஈனா அங்கேயே படுத்துடுறா அது பார்த்து ஜூலி சொல்றா இங்கேயே இறம மாதிரி படுத்துருக்க போய் என் துணியெல்லாம் இருக்கு அதை தொழிச்சிட்டு வா நீர் ரீனா தங்கச்சி நான் துணி துவக்கற வேணா அதெல்லாம் வேணா நான் சொன்னேல இன்னைக்கு உங்களுக்கு லீவுன்னு நீங்க ஒன்னும் பண்ணாதீங்க அந்த பக்கம் அத்தை வேத்து விறுவருக்க சமையல் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க சீ இதெல்லாம் சாப்பாடா இத பார்த்தாலே சாப்பிட மனசு வரல எடுத்துட்டு போங்க எனக்கு வேணாம் நான் வெளிய ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்குறேன் மருமகளை நான் கஷ்டப்பட்டு பண்ண இல்லையாமா ரெண்டு மணி நேரம் நான் நின்னு சமையல் பண்ணிருக்கேன் அதுக்கு என்ன இப்போ மாமா இந்த சாப்பாடை நாய்க்கு போட்டுட்டு வாங்க நான் உங்களுக்கு காய்கறி வாங்க சொன்னேன்னு வாங்கிட்டீங்களா

அப்போ ஜூலி இத்தான்ஷ் மான்சி அங்க வராங்க சூப்பர் அத்த உங்க தப்பு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு என் ஃப்ரெண்டு மதிப்பு தெரிஞ்சுத ஆமா அத்த மான்சி என்னோட ஃப்ரெண்டு என்ன நிஜமா மருமகளே ஆமா அத்த இவ என்னோட சின்ன வயசு சிநேகிதி மேல் படிப்பு படிக்க ஃபாரின் போயிட்டா இந்தியா வந்ததுக்கு அப்புறம் இத்தான்ஷ காந்தளிச்சிருக்கா இத்தான்ஷ் எனக்கு அறிமுகப்படுத்தினப்பதா தெரியும் இவ என ஸ்னேதின்னு சாரி அத்த எனக்கு இதெல்லாம் பண்ண பிடிக்கல ஆனா நீங்க என் ஃப்ரெண்டுக்கு பண்ணது அந்த கோபத்தினால தான் நான் இதெல்லாம் பண்ண பெரிய மருமகளை எங்களை மன்னிச்சிடு உன் கஷ்டத்தை நாங்க புரிஞ்சுக்கல அதுக்கப்புறம் எல்லாரும் மனசிக்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அவ மன்னிச்சிட்டா இதுதான் மாமியார் வீட்டில் புது மருமகளோட முதல் நாள் மணிஷ் ஆட்டோ ஓட்டுபவர் அவருக்கு பதினஞ்சு வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாரு அதனால மணிஷ் அவங்க வீட்டை பாத்துக்க வேண்டிய நிலைமை அவரோட படிப்பை விட்டுட்டு அவங்க ஆட்டோ மனுஷோட அக்கா ஆகிய சுலேகா கல்யாணத்துக்கு அவங்க அப்பா வாங்கிய கடனை அடைக்கிறதுக்கு அவர் அவங்களோட வீட வித்துட்டாரு வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க மனுஷோட அக்கா அவங்க மாமியார் வீட்டுல சந்தோஷமா இருக்கா அது தம்பிக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மா சுலேகா அக்கா கிட்ட இருந்து எனக்கு போறேன்

என்னோட பேரம் பேத்தி எல்லாம் பார்த்து வளர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போக போறேன் ஆமா மனுஷ்க்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா போதுமா அம்மா எனக்கு லேட் ஆகுதுமா நீங்க அப்புறமா பேசிக்கோங்க சுலேகா நான் உனக்கு அப்புறம் போன் பண்றேமா மனுஷ்க்கு லேட் ஆகுது அப்புறம் மனிஷ் ஆட்டோ எடுத்துட்டு போயிடுறாரு ஏற்கனவே ரொம்பவே லேட் ஆயிருக்கும் அதனால டிராபிக் ஜாம் ஆயிருக்கும் அவரு சவாரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அதே நேரத்துல அவரு கூட ஆட்டோ ஓட்டுற இன்னொரு ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு இருப்பாரு ஹலோ மேடம் இங்க பாருங்க என்ன நான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு இந்த இடத்துல கூடிட்டு வந்து விட்டுர்க்கேன் நீங்க ஒழுங்கா சவாரிக்கான பணத்தை கொடுங்க அட என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு புரியுதா இல்லையா என்னோட पर्स தொலைஞ்சிருச்சு அதல தான் என்னோட போன் என்னோட பண எல்லாம் இருக்கு இந்த पर्स எனக்கு கிடைக்கவே இல்லை நான் தான் சொல்றேன்ல உங்க நம்பர் கொடுங்க நான் வீட்டுக்கு போனதும் உங்களுக்கு பணம் அனுப்பிச்சறேன் இப்போ எனக்கு லேட் ஆகுது எதிரில்ல இருக்குற ஹோட்டலுக்கு ஃபங்ஷனுக்கு போகணும் ஆ என்னாச்சு நிரஞ்சன் என்ன பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு இருக்க அடங்க பாருங்க காலங்கத்தல फर्स्ट சவாரி வந்திருக்கு ஆனா இவங்க காசு கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த மேடம் பர்ஸ் எடுத்துட்டு வரலையாமா பணத்தை அப்புறம் தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் எங்கேயாவது நடக்குமா ஒன்னும் கவலைப்படாத நிரஞ்சன் எப்பயாவது ஒரு தடவை இந்த மாதிரி நடக்கிறதுலாம் சகஜந்தா இவங்களோட நிலமையை நம்ம புரிஞ்சுக்கணும் சரி விட்டு பரவாயில்ல மேடம் எவ்வளவு தரணுமோ அதை நான் தரேன் மனுஷ் நிரஞ்சனுக்கு இருநூறு ரூபாய் கொடுக்கறாரு Thank you so much. என் பேர் அர்ச்சனா நீங்க உங்களோட நம்பர் கொடுங்க நான் உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிடுறேன் சரியா இப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சு இல்லனா நான் இப்பவே உங்களுக்கு எப்படியாவது பணம் கொடுத்துருப்பேன் கவலைப்படாதீங்க மேடம் இந்த நம்பர் எடுத்துக்கோங்க அந்த பொண்ணு மனிஷோட ஃபோன் நம்பர் வாங்கிக்கிட்டு மறுநாள் ஆன்லைன் பேமெண்ட் மனிஷ்க்கு அனுப்பிடுறாங்க நான் உங்களுக்கு ஆன்லைன் டிரான்சாக்சன் பண்ணிட்டேன் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அப்புறம் நேத்துக்காக ரொம்ப ரொம்ப நன்றி யாருன்னு தெரியாத கூட நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அர்ச்சனா மற்றும் மனிஷ் பேசிக்கிட்டு இருக்காங்க அர்ச்சனாக்கு மனிஷ் கூட பேசுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு ஒரு ரெண்டு மூணு வாட்டி அர்ச்சனா மனிஷ மார்க்கெட்க்கு வேற கூப்பிட்டு இருப்பாங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க மனிஷ்க்கு தெரியுது அர்ச்சனா ரொம்பவே பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லி அர்ச்சனா அர்ச்சனா நீங்க ரொம்ப நல்ல பொண்ணு நீங்க நிஜமாவே பெரிய பணக்காரங்க ஆனா நான் சாதாரண ஆட்டோ ஓட்டுறவன் நான் ஒரு ஏழை நீங்களும் நானும் பழகுறது அவ்வளோ சரியானதா இல்ல ப்ளீஸ் இனிமே என்ன பார்க்க வராதீங்க நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ண கூடாதுன்னு சொல்றேன் ஆனா நான் இன்னைக்கு என்னோட லவ் உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கேன் நான் உன்ன ரொம்பவே லவ் பண்றேன் என்னோட லைஃப் ஃபுல்லா நான் உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன் உன் கூட என் லைஃபை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அத பத்தி சொல்லிக்கிட்டே அவங்க ரொம்ப ஜோரா அழ ஆரம்பிக்கிறாங்க மனிஷ் அவங்கள ஹக் பண்ணிக்கிறாரு அர்ச்சனா அவங்க அப்பா அம்மா கிட்ட இத பத்தி பேசுறாங்க சண்டை போட்டு மனுஷ கல்யாணம் பண்றதுக்காக அப்பா அம்மாவை ஒத்துக்க வைக்கறாங்க இன்னொரு பக்கம் மனிஷ் கூட அவங்க அக்கா மற்றும் அம்மா கிட்ட இத பத்தி பேசுறாங்க அப்புறம் ஒரு நல்ல நாள் அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது அர்ச்சனா ரொம்பவே நல்லவங்க அவங்க மாமியார் வீட்டாளுங்க ரொம்பவே ஏழனா அவளுக்கு கவலையே இல்ல அவ அவங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தா அர்ச்சனா நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா தான் இருக்கியா ஆ மனிஷ் நானு காதலிச்சு கல்யாணம் பண்ண நான் உங்க கூட சந்தோஷமா இருக்கேன் அத்தை மற்றும் சுலேகா அண்ணி என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க என் வீட்டு விட்டு வந்த ஃபீலிங்கே எனக்கு இல்ல தெரியுமா அதுக்குள்ள அவங்க மாமியார் அங்க வராங்க நல்லா தங்கம் உன்ன மாதிரி ஒரு மருமக என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அர்ச்சனா அண்ணி இங்க பாருங்க உங்களுக்காக புது புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் சாயந்திர பங்கு இத போட்டுக்கோங்க சரியா சுலிகாக்கா இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு ஆனா ஒரு கண்டிஷன் அது என்னன்னா நீங்க தான் இன்னைக்கு என்ன ரெடி பண்ணணும் சரியா அர்ச்சனா பேச்ச கேட்ட உடனே சுலைகாக்கு கண்ணில் தண்ணி வந்துடுது ஏன்னா அவளை இவ்ளோ நேசிக்கிற ஒரு அழகான அன்னைக்கு எடுப்பாங்கன்னு சொல்லி அவ எப்பவுமே நினைக்கவே இல்ல கொஞ்ச நாள்லயே அர்ச்சனா எல்லாரும் மனசுலயே ஒரு நல்ல இடம் பிடிச்சிடுறாங்க இப்ப அர்ச்சனா இல்லாம யாருனாலும் இருக்க முடியாது சுலைகாக்கு கூட குழந்தை பிறக்குது இன்னொரு பக்கம் அர்ச்சனா பிரெக்னண்டா இருக்காங்க அர்ச்சனா பிரெக்னண்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க அப்பா அம்மா அவங்கள பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராங்க அர்ச்சனா வீட்டை பார்த்து அவங்க முகமே மாறி போகுது அர்ச்சனா உன் அப்பா அம்மா கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு டீ அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் நான் கொண்டு வர என்ன அர்ச்சனா இது இந்த நிலைமையில கூட இந்த வீட்டு வேலை எல்லாம் நீதான் செய்யணுமா உங்க வீட்டுல எந்த வேலை காரியம் இல்லையா லலிதா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க உன்னோட பொண்ணு எந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா அவங்க ரெண்டு வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்காங்க ஒரு தடவை சாப்பிட்டா ரெண்டு டைம் சாப்பிட யோசிப்பாங்க அவங்க வருமானமே அவ்வளவுதான் சே ஐயோ அப்பா நீங்க அப்படி நினைக்காதீங்க மனிஷ் மற்றும் என்னோட அத்தை நிறைய வாட்டி சொல்லிட்டாங்க வேலை கறி வச்சுக்கலான்னு ஆனா நான் தான் வேணான்னுட்டேன் நான் தான் முழு நாள் வீட்டுல இருக்கேன் எந்த வேலையும் செய்யாம இருக்கல அது மட்டும் இல்ல எல்லா வேலையும் என்னோட அத்தை தான் செய்யறாங்க டீ எடுத்துக்கோங்க அர்ச்சனா உனக்கு சமோசா பிடிக்கும்னு நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த உன்னோட அப்பா அம்மாக்கு கூட கொடு நீங்க நிம்மதியா சாப்பிடுங்க ஐயோ வேணா வேணாம் நான் ஆயிலி ஃபுட் சாப்பிடுறதே இல்ல அப்புறம் அர்ச்சனா நீ கூட சாப்பிடாத இந்த நேரத்துல நீ ஜூஸ் ஃப்ரூட்ஸ் வெஜிடேபிள்ஸ் சாப்பிடணும் ஆ என்னங்க அக்கா உங்களுக்கு அவள கூட அறிவு இல்லையா இவளுக்கு சமோசா கொடுக்குறீங்க ஹ இதெல்லாம் அவள் சாப்பிடக்கூடாது அம்மா என்னை பத்தி நீ கவலைப்படாதம்மா என் மாமியார் நல்லா பார்த்துக்கறாங்க டைம்க்கு ஜூஸ் வெஜிடேபிள்ஸ் எல்லாமே எனக்கு கொடுக்குறாங்க சரியா நீ கவலைப்படாத அதுக்குள்ள சுலேகா அங்க வராங்க அன்னி

நீ ஒன்னும் கொல்லப்படாத இந்த ஊர்ல எது பெரிய ஹாஸ்பிடலோ நான் அதுக்கு கால் பண்ணி பேசுறேன் நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு நான் உன்னை பெஸ்ட் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போய் காட்டுறேன் நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வா போலாம் எந்த வீடுப்பா உங்க வீடாப்பா அப்பா என் வீட்டை விட்டு நான் எங்கேயும் வர போறது இல்லை டாக்டர் நேஹா ரொம்பவே டேலண்டட் டாக்டர் தெரியுமா அவங்க சுலேகாக்கு கூட பிரெக்னன்சி பார்த்தாங்க அவங்கள எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும் அவங்க நல்லா பார்த்துப்பாங்க என்ன சரியா

அர்ச்சனாவோட அப்பா அம்மா நல்லா புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க அர்ச்சனாவோட மாமியார் மற்றும் அன்னி கண்ணுல ஆனந்த கண்ணீர் இருந்தது அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க